நரசிம்பட்டி கிராமத்தில் அருள்மாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நொண்டிச்சாமி 63 ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு வழித்திரும்ப நாடகம் எனும் சிறப்பு நாடகம் நடைபெற இருக்கிறது. அந்நாடகத்திற்கு நரசிம்பட்டி கோவில் பூசாரி தெய்வத்திரு வரிக்கல் அவர்கள் நல்லாசியுடனும் நரசிம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராக்காய் ஆனந்த் அவர்கள் தலைமையிலும் மேலூர் உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர் தலைமையிலும் வள்ளி திருமண நாடகம் எனும் மிக சிறப்பாக நாடகம் நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு உபயதாரராக நரசிம்பட்டி கோவில் பூசாரி தெய்வத்திரு வரிக்கல் அவர்கள் நல்லாசியுடனும் நரசிம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராக்காய் ஆனந்த் அவர்கள் தலைமையிலும் மேலூர் உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் வள்ளித்திரும நாடகம் நடைபெற இருக்கின்றது. நன்றி. ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராக்காய் ஆனந்த் அவர்களுக்கு நரசிம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக மாலையும் பொன்னாடையும் அணிந்து ராக்காய் ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை மூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இதேபோல் எங்கள் குடும்பம் இந்த மொண்டிச்சாமி உற்சவ விழாவிற்கு எப்பொழுதும் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் என்று அன்போடு காட்டிக்கொள்கிறேன். பார்த்து
Yeah.
தமிழனுக்கு நிகர் தமிழேனே என்று உலகத்திலேயே உண்மையான பாச வைத்து அன்புடன் எத்தனையோ கலைகளை வாழ வந்து கொண்டிருக்கின்ற என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அருமையான ஊரு, போன வருஷம் வந்திருந்தான் நரசிங்கம்பட்டி. நரசிங்கம்பட்டியில மக்கள் அன்போடு நொண்டிச்சாமி துடியார் தெய்வ வழிபாடு முக்கியம். ஐயா தெய்வத்தை இவையோர்த்த முழுசா கும்புறானோ அவனுக்கு அருள் தரும். இந்த ஊரு கூட்டம் போட்டு இந்த நாடக வைக்க அந்த நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு பெரிய ஆள் பண்றது உண்மையிலேயே புண்ணியம். தான் பெரியவங்க சொல்றத சின்ன ஆளுகள்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா நம்ம ஊரு உலகத்துக்கே தெரியும். இங்க இருக்கின்ற அன்பு என் இளைஞர்களை பூரா நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மாதிரி பாக்குறேன். உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்துல் கலாமுக்கு விசில் அடிக்காதீங்க, அவருக்கு ஆகாது. அது ஜல்லிக்கட்டு வரமாட்டுக்கு மட்டும் அடிங்க. ஏன்னா எதை செய்யக்கூடாதுன்னா அதே நம்ம தமிழன் செய்யினேன். இங்க ஒண்ணுக்கு இருக்காதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே போய் தான் ஆனாவனை எழுதுவாங்க. எச்சு இது பாருன்னு சொன்னா அங்கதான் பிரச பூரா விளக்கிக்கிட்டு கடாப்பல் வரைக்கும் கோவான்னு வாந்தி எடுத்து வைப்பாங்க. இந்த தமிழனுக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. தர்மம் தலையா ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அப்படின்னா ஒன்று அந்த ஊருக்கு நீ நல்லது செய்யணும், இல்லைன்னா உன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும். எல்லாமே செய்யாம அடுத்தவனுக்கு செய்வனை செய்யக்கூடாது. அதே உண்மை நம்ம ஊர்ல நடக்குதாப்பு. நீ 5000 ரூபாய்க்கு கோடாங்கி பார்த்தேன்னா எடுத்து விட்டுக்கார 30000 கோடாங்கி கொண்டு வருவேன். காரணம் அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு குடியாத மனுஷனை நாட்டில் பார்க்க முடியுமா? குடிக்காத ஆள் இருக்காளா? இருக்கலானே பரவாயில்ல, நீங்க எல்லாம் குடிக்கல. குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் உங்களுடைய உடம்பையும் கருதி குடிங்க. இன்னைக்கு இந்த குடினால எத்தனையோ குடும்பம் என் தாய்மார்கள்லாம் கண்களை நிக்கல. தயவு செய்து குடிய நிப்பாட்ட என்ன வழினா இந்த அப்படி மைக்கு போடுறதே வழி. இந்த மைசெட்டு தம்பி கல்யாணம் ஆகலப்பா, உள்ள டூப்பர் டான்ஸ் தான், ஒரு ரவுண்டு போயிட்டு வரையா டிராக்டர் எடுத்துட்டு போ, போய் ரெண்டு சால் அடிச்சிட்டான். அந்த பிள்ளைய பார்த்தவொடனே பழுக்கு மாட்ட வந்தவன் அதிர்ச்சியை நின்றுட்டானே. இப்படி மாட்டினவனே அப்படி இருந்தேன். ஆனா என்ன, பொம்பளை பிள்ளைக்குத்தான் மரியாதை. ஆம்பளை நாங்க ஊருக்கு வந்து வழி தெரியாம அட்ரஸ் கேட்டோம்னா ஆம்பளைக்கு ஆம்பளை சொல்ல மாட்டேன். இந்த நரசிங்க போட்ட போ வட்டி போக வழி எது போய் கேட்டு போயேன். நான் அப்படி பழத்துக்குள்ள போனா அந்த ஊர் வரும் அப்படின்னு. பொம்பளை பிள்ளை டான்ஸ் கார பிள்ளை கேட்கட்டும், ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, நரசிங்கம்பட்டி ஊர் எப்படி சார் போகணும் அப்படின்னா, நீங்க இருட்டில் போய் போனா உங்களுக்கு வழி தெரியாது, நானே கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். தாய் அத்தா என்னத்தா ரேஷன் கடையை நினைச்சு வந்துட்டியா? தாத்தா எதுவும் வச்சு விட்டாரா? பழைய காலத்துல இது ஒரு காலத்துல நயன்தாரா வந்திருக்கேன். இப்போ என்ன, இப்போ 30 பஸ்ல கூட இறப்பிய மாட்டீங்க. ஏன்னா அருமையான உட்கார் கருப்பை காப்பாற்றானே உட்கார். சாமியை பத்தி ஒரு பாட்டை பாடிக்கணும். நரசிங்கம்பட்டி கிராமத்திலே தெய்வம் ஐயா நொண்டி சாமி இருக்கிறார் ஐயா, மக்களுக்கு கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா, நொண்டி சாமி கெட்ட வரம் கொடுக்கிறார் ஐயா. நொண்டிச்சாமி
கைதட்டம். ஏன்னா கைதட்டுக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க என்ன காசு நான் கொடுத்தாலும் அது எங்க போக போதும். சொன்னதுக்காக வீமுகனே தட்டுறியா? உலகமா இருக்கு, நான் தகடை வச்சு விட்டு அப்புறம் கைதட்டினா அதோட முடிச்சுக்க. சப்பு சப்புனு தட்டிய நினைச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், என் தாய்மார்கள்லாம் நரசிம்மபட்டியில் இருக்கீங்க. ஆதி ஒரு காலத்துல, ஐயாக்க உள்ள காலத்துல, கிளவி உள்ள காலத்துல, அந்த காலத்துல மதிப்பு மரியாதை இருந்துச்சு, முப்போக விளைஞ்சிச்சு, நாடு செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நாகரிகம் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. விசில் வராம சீரக்கு நல்லா இழுத்துக்கிட்டு வரீங்க. ஆமா, அந்த மஞ்சளா இருக்க வர ஒருத்தருக்கு நிப்பாட்டுறதா? ஏ மஞ்சளா சீரக்கு உள்ள பஞ்சா? ஏன்னா மைசத்து போடுறதும் ஒரு கலைதான். முதல்ல சொல்லுவாங்க, மைசெட்டு போற ஆளுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இன்னைக்கு மைசெட்டு ஆப்ரேட் பண்ற ஆளுக்கு தான் பொண்ணு தருவாங்க. ஏன்னா இதுவே இந்த நோட்டு ஓடுறாங்க, பொம்பளை லேசா விட வேணாமே, இதுவே கிளச்சு நடுறானே பொம்பளை. ஏன்னா பெண்களுக்கு வரேன் சப்செட்டுக்கு. கணவர் என்பவர் யார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் உங்களை கண்கலங்காம பார்த்ததுனாலதான் அவன் பேர் கணவர். இந்த கணவருக்கு நீங்க செலவைக்க வேணாம், உழவை சோத்த போடு. எந்த பொம்பளை சோத்த போடுற? புருஷனே அனைவரும் வணங்கி விட்டு தான் நான் மற்ற டூட்டியை பாப்பேன்னு சொல்ற பொம்பளை இருந்தா கை தூக்கு. பிளீஸ் மேடம் கை தூக்குங்க. வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்ல. புருஷன் போற அடி சரியில்லை, உலக்கி எடுத்துக்கிட்டு ரெண்டு அடி விட்டுன்னா பேசாம இருக்கு. காரணம் என்ன? ஆம்பளையில வந்து மரியாதை கொடுத்து நாத்தால அந்த காலத்துல எல்லாம் அப்புச்சி மாறுக பூரா சட்டியே போட மாட்டாங்க. ஏன்னா அப்ப பிராண்டு கிடையாது, பூரா பெருமை கோமணம் தான். அந்த கோமணம் வீட்டுக்கு துண்டு ஓட்டோடனே ரெண்டு கிளி கிழிச்சு கட்டிட்டு போவாங்க. அதோட உழுதுட்டு வந்து வீட்லயும் அதே டூட்டியை கண்டினியூவா பார்ப்பேன். அங்கேயும் விழுவேன், இங்கேயும் விழுவேன். ஒவ்வொரு கிழவனுக்கும் 15 உள்ள 16 உள்ள அது சாடு ஒர்க். பக்கத்து வீட்டு பொம்பளை மாசம் மறைஞ்சுன்னா பொண்டாடி எத்துக்கி போட்டு மாசம் ஆக்கிட்டேன். போட்டிக்கு போட்டி டவுலி டவுலிய சான்ஸ்னாவும் ட்ரிபிள் ஹெச் மாதிரி போட்டி ஓட்டாங்க. ஏன் அந்த காலத்துல பிள்ளைகள் அதிகமா பார்த்தாங்கன்னா, ஓம் ஓம் குடும்பம் பரிசா, எம் குடும்பம் பரிசா, சண்டையில வந்தா ரெண்டு குடும்பமே அடிச்சு பாய்வாங்க. அப்ப இப்ப அப்படி கிடையாது. பிள்ளையெல்லாம் பத்து கிடக்கு, பூராமே பெருச்சாலி சுண்டலி சைசுவதேன். இவ்வளவுதான் பிள்ளை. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு, பிள்ளை எனக்கு கேட்கும் போது சிப்ப தொடர்ந்து காட்டியிருக்கு, மணி பரிசுல காட்டியிருக்கு. டாக்டர் சொல்லியிருக்காரு மூடி இருமான்ட்டு, அடி மூடி. டாக்டர் மிரண்டு போய் அவன் மெசவுசிய போட்டு அவன் ஜாக தெரிஞ்ச குழந்தை. குழந்தை அவசியம். அதே மாதிரி தெய்வ வழிபாடு அவசியம். கணவரும் மனைவியும் ஒரு வீட்டுல ஒத்துருந்தாதான் அந்த குடும்பத்துல உள்ள குழந்தைகள் சந்தோஷமா வளரும். அப்ப நிலாவை சோறு கட்டி வளர்த்தால் என் தாய் முன்னோர்கள் நிலாவில கிளவி உட்காந்துருக்கு சொல்லி நம்பின எத்தனை பேர் இருக்க கைதுக்கு? நான் நம்பினேன். அப்ப நிலவுல கிளவி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆத்தாப்பே சோறு ஊட்டினாங்க. இப்ப பொம்பளை ஆளுக நிலவுல நோக்கியா செல்லு கடை இருக்குன்னு சொல்லி விட்டு உண்மை மாறிக்கிருச்சு. அப்ப சுச்சு சுச்சு என் புச்சுக்குட்டி என் தங்கமே சோறு சாப்பிட்றா அப்படின்னு ஊட்டி ஊட்டி என் தாய்கரை வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு அப்படி ஆளுநர் கள்ளப்பரப்பு ஊத்துறாப்புல. ஏய் என்ன நீ போலையா? எங்கனையே பார்த்துருக்கனே கள்ளப்பரப்பு பிரதர்ல லாகிறவப்பா, காத்து அடிக்கிற பக்கம் போகாத, எங்கிட்டயே போயிரு. ஏன் அந்த கள்ளப்பரப்பு எல்லாரும் வாங்குவேன்? ஏன்னா அதை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. இந்த கள்ளப்பரப்பு விற்கிற ஆளை கண்டாலே எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நாவு வரும். சாமி அழைக்கும் போது எல்லாத்துக்கும் சாமி வர, அதே உண்மை. தெய்வம் யார்கிட்ட இருக்கு அவட்டதான் ஆடி வரும். கள்ளப்பரப்புக்காரனுக்கு சாமி வந்திருக்கு எனக்கு தெரியல. அவன் மேல இருந்த காண்ட வழக்க மறந்துட்டேன். தப்பிட்டாண்ட வாக்கலை குஞ்சரோட்ட காலம் மாதிரி இப்படி தப்பி காண்ட வழக்க ஒரு பொம்பளை தலையில விழுந்து மசூர் கறி அது ரெண்டு அற விட்டுருக்கு. சடக்கு திருப்பி குழவ போட்டு ஓடனவே முண்ட ரோட்ல ஓடணும். இருட்டுக்குள்ள ஓடி இருக்க எவனோ சாக்கடை வந்திருக்கு பார்க்கலாம். சாக்கடையில விழுந்து பருப்பு எல்லாம் கொட்டி பாக்குறேன். பாதி நேரம் அரிச்சுட்டு கிடக்கேன். அரிச்சு வீட்டுல அலசி மறுபடியும் வரத்தான். ஏன்னா அடுத்த ஊருக்கு தெரிய போதா, உலகத்திலேயே ஏமாறுற இருக்க வரைக்கும் ஏமாத்திரம் இருக்குதான் செய்யணும். இந்த தீபாவளிக்கெல்லாம் நீங்க எல்லாம் புத்தாடை எடுக்கிறீங்களே, அந்த புத்தாடையெல்லாம் விளம்பரப்படுத்துற கடைக்குத்தான் போறீங்க. பெரிய பெரிய கடைக்கெல்லாம் ஜவுளி எடுக்க போறீங்க. அவங்க எப்படியாவது வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறாங்க. இந்த பிளாட்பாரத்துல பசியோடு ஒரு ஏழை தாயும் ஒரு ஏழை அந்த சிறுமியும் போட்டு வைப்பா கட்டில்ல துணிமணி.
அந்த கடையில வாங்க. அந்த மாதிரி குடும்பத்தை வாழ வைங்க அன்பு உறவுகளே. அதுவே உங்களை கேட்டுக் கொள்கிறேன். புற பெருக்கிறனே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏசி ஓட்டாத்தே உள்ள உறவுகள் பருப்பு வேகலைன்னு தெரியும். அதே மாதிரி இந்த இளைஞர்கள் எல்லாம் பொம்பளை புள்ள இருக்க கடைய நோட் பண்ணி போவாங்க. பொம்பளை புள்ள இருக்க கடையில போய் தான் சட்டியே உடமாட்டே அன்னைக்கு போய் சட்டியை பட்டி பட்டி எடுப்பாங்க. 120 சைஸ் எல்லாம் கேட்பாங்க. 120 சைஸ் இல்லாட்டா லாடிப்பா 200 சைஸ் கூட அண்டா மாதிரி போட்டுக்கிட்டு. ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு. பெத்த தாய் போன் அடிக்குது, அடே கருப்புச்சாமி எங்கடா இருக்க? நான் மாடுத்தாவில இருக்கத்தான். வரும்போது தாலிக்கு என்ன இல்லடா, துணிக்கு துணி துவைக்க சோப்பு இல்லடா, கொசுவத்தி இல்லடான்னு வாத்தா சொல்லும். போன வை வேலை மசில பாருன்றேன். பெத்த தாய்க்கு இப்படித்தே மதிப்பு. இவன் காதலி போன் அடிக்கட்டும். ஹலோ வினோத், டே எனக்கு பூஸ்ட் இல்லடா. சரி பூஸ்ட் வேற என்னடா வேணும்? அம்புட்டி மளிகை கடையை கொண்டு வந்து வச்சிருவேன். என்ன காரணம்? காதலுக்கு கண்ணில். அதே மாதிரி காதலிக்க வேண்டாம் என்று சொல்லலை. பெத்த தாயுதப்பன் சொல்லு புறார கேட்டு கல்யாணம் பண்ணி நீங்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும். ஒரு அருமையான திருவிழா நொண்டிச்சாமி அருளோடு நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்கள் என்று கூறி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகிறேன். கேளுங்கள் அன்புடன். தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ புகழ் அப்துல் கலாம். தர தென்பாண்டி ராமனாரு பேங்கரும்பு பேங்கரும்பு கந்தடத்த கந்தடத்தி தங்க மகன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பக்கத்து ஒரு கிடையாது
நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயத்தை ஒவ்வொரு ஆளும் பார்க்கறதுனாலதான் இன்னைக்கு வெளி மாநிலத்திலிருந்து அரிசி வாங்கக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. வருகின்ற சந்ததிக்கெல்லாம் முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து நம்ம சோத்துக்கு எத்தனையோ ஊருக்கு நம்ம கொடுத்தோம், மாநிலத்துக்கு கொடுத்தோம், நாட்டுக்கு கொடுத்தோம். இன்னைக்கு நம்ம அண்டை மாநிலம் நம்ம இந்தியாவிலேயே மாநிலத்தை நம்ம அரிசி வாங்க வேண்டி வந்துருச்சு. அந்த விவசாயம் பற்றி பாடின எம் கே ரத்னப்பா அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. மிருதுங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் எனது அன்பு தம்பி இரட்டையாளத்தைச் சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
இங்கே சிறந்த முறையில் சீத்தால் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த கே பார்த்திபன் அவர்கள் சீத்தாளம்.